காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் விடுதலை தொடர்பாக பார்லிமெண்டில் எழுந்த விவாதத்தின்போது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு விஷயத்தில் சமரசத்துக்கு இடமில்லை என்று கூறிய பிரதமர் மோடி தேசபக்தியை எங்களுக்கு போதிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி கொடுத்தார். காஷ்மீர் பிரிவினைவாத இயக்க தலைவர் மசரத் ஆலம் விடுதலையை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். கடந்த 1995 முதல் மசரத் ஆலம் மீது 27 கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங் இப்பிரச்சினையில் காஷ்மீர் உள்துறை அமைச்சகம் அளித்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றும் கூறினார். காஷ்மீர் அரசிடம் கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கிடைத்தபின் தேவை ஏற்பட்டால் மத்திய அரசு வலுவான அறிவு உரைகளை அளிக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். ஹைகோர்ட் கையே கஹனா ஹே கி ஹம் கிசி ஏகஹி கிரவுண்ட் கே ஆதார் பர் தோ வர்ஷ சே அதிக் கிசி வியக்தி கோ ஹம் டிடெயின் நஹி கர் சக்தே. யே ஹைகோர்ட் கா கிரவுண்ட் ஹே. யதி ஹம் கிசி கோ டிடெயின் கர்னா சாஹதே ஹே தோ உஸ்கே லியே ஃப்ரெஷ் கிரவுண்ட் சாஹியே, ஃப்ரெஷ் சார்ஜஸ் சாஹியே. யே ஹைகோர்ட் கா கஹனா ஹே. லேகின் யஹ ஜோ ரிப்போர்ட் பிராப்த ஹுயி ஹே வஹான் கே ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட் கே த்வாரா, तो मैं ये कहना चाहता हूं अध्यक्ष महोदय कि हम अभी पूरी तरह से इससे संतुष्ट नहीं है। हमने इसमें क्लैरिफिकेशन कुछ सीख किया है। जो एंटी नेशनलिस्ट हैं, जो टेररिस्ट हैं, जिन्होंने 120 लोगों का मारने का पूरा प्रयास किया, ऐसे लोगों को अगर आप रिहा करते जाएंगे तो बहुत बड़ा इस देश में फिर कोई बचेगा नहीं। और एक गंभीर मामला है, वो आकर स्टेटमेंट दे, हम वही कहना चाहते हैं, इसीलिए मैं आपके नोटिस को ये लाना चाहता हूँ। ஆனால் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டதால் மோடி எழுந்து பேசினார். மசரத் ஆலம் விவகாரத்தில் சபை உறுப்பினர்களின் சீற்றத்தில் தானும் பங்கு கொள்வதாக கூறிய பிரதமர் மசரத் ஆலம் விடுதலை குறித்து மத்திய அரசிடம் காஷ்மீர் அரசு தகவல் தெரிவிக்கவும் இல்லை, ஒப்புதல் பெறவும் இல்லை என்று கூறினார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு விவகாரங்களில் சமரசத்துக்கு இடமே இல்லை என்று உறுதி தெரிவித்த பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும் என்றார். நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் முக்கிய கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தில்லை என்ற தவறான செய்தி மக்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதால் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அமைதி காக்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பிறகும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கோஷமிட்டதால் எங்களுக்கு தேசபக்தியை பற்றி எதிர்க்கட்சிகள் சொல்லித்தர வேண்டியதில்லை என்று கூறினார் மோடி. कृपा करके हमें देशभक्ति मत सिखाएं। और वो लोग, ये लोग जिन लोगों के साथ, और मैं आपको कहना चाहता हूं, हमने कुछ बातों का क्लैरिफिकेशन मांगा है और जैसे माननीय गृहमंत्री जी ने कहा, वो क्लैरिफिकेशन आने के बाद वह भी सदन को जानकारी दी जाएगी। और इसलिए मैं फिर एक बार कहता हूं, ये आक्रोश किसी दल का नहीं है, ये आक्रोश देश का। அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மத்திய அரசுடன் கலந்தாலோசிக்காத காஷ்மீர் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை பாரதிய ஜனதா வாபஸ் பெற வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட பார்லிமெண்டரி அமைச்சர் வெங்கையா நாயுடு நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றார். பிரதமரின் பதிலில் திருப்தி இல்லை என்று கூறி காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர்.